ஸ்டெப் த்ரீ கேட் கேட் இல்லை மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல வந்து லெஜர்ஸில் வந்து சிங்கிள் லெஜர் கிரியேட் லெஜர் நேம் கேபிட்டல் அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபார் அமௌண்ட்ஸ் ஆடட் எஸ் ஃபார் அமௌண்ட்ஸ் டிடெக்டட் இதில் எஸ் அடுத்து ரேட்டு 12% பெர்சன்டேஜ் வந்து காலண்டர் இயர் ஆன் ஆல் பேலன்ஸஸ் கொடுத்துக்கோங்க டேட்டு 1 April 2017 31 3 2018 கவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க கொடுத்து லெஜர் சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெஜர் நேம் நேம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நெக்ஸ்ட் லெஜர் நேம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டரில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்ளிகபிள் செட் வேல்யூ ஜிஎஸ்டி டீட்டெயில் வந்து இல்லை இன்னும் கொடுத்துங்க டைப் ஆஃப் சப்ளை கூட கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெஜர் நேம் ட்ராயிங்ஸ் லெஜர் நேம் வந்து ட்ராயிங் அக்கௌண்ட்ஸ் அண்டரில் நேம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க அமௌண்ட்ஸ் ஆடட் எஸ் அமௌண்ட்ஸ் டிடெக்டட் எஸ் அடுத்து ரேட் ஆஃப் 10% அமௌண்ட் இயர் காலண்டர் இயர் ஆன் ஆல் பேலன்சஸ் ஒன்லி டேட் வந்து 1 April 2017 இந்த இடத்துல நீங்கள் டேட் போடக்கூடாது வந்து 2 டேட் வந்து உள்ள பிளாங்க் ஆட்டணும் ரவுண்டிங் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எதனை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அண்டரில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துங்க இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் பை ஆல்டர் ஜிஎஸ்டி டீடெயில் வந்து நோ டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் உள்ளே பண்ண பிறகு எஸ்கேப்பாங்க அது கீழே வந்து உள்ளே டிஸ்பிளே இருக்கும் ஃபோட்டோ அனுப்பிப்புறம் இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு எஸ்கேப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பிறகு எஸ்கேப்பாங்க ஸ்டெப் த்ரீ ட்ரான்சாக்ஷன் அது உள்ளே பார்த்துக்கணும் உங்கள் டேலி ஸ்கிரீனில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் கோ டு ஆக்டிவேட் டேலி ஸ்கிரீனில் வந்து ஆக்டிவேட் F11 ஃபீச்சர்ஸ் வாங்க கிளிக் F11 ஃபீச்சர் கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து கம்பெனி ஃபீச்சர்ஸில் வந்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் கெட்டிங் வந்து இன்வாய்ஸிங் ஒரு கெட்டிங் இருக்கும் இன்வாய்ஸிங்கில் வந்து யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் இடத்துல எஸ் கொடுத்துருங்க ரெக்கார்டு கிரெடிட் நோட்டின் இன்வாய்ஸ் மோட் இடத்துல எஸ் கொடுத்துருங்க ரெக்கார்டு டெபிட் நோட் இன்வாய்ஸஸ் மோட் இடத்துல எஸ் கொடுத்துருங்க கொடுத்து உள்ளது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க கண்டலையே இப்போ எல்லாம் பண்ண பிறகு எஸ் கேட்பாங்க இப்போ ஸ்டெப் த்ரீ ட்ரான்சாக்ஷனில் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அதில் ரெசிட் வவுச்சர்ஸ் ஷார்ட்கட் வந்து F6 அதில் நம்ம உள்ள இந்த ரெசிட் வவுச்சரில் வந்து என்ன என்ட்ரி போட போகிறோம்னா ரெசிட் வவுச்சரில் உள்ள நம்ம ஸ்டெப் த்ரீ ட்ரான்சாக்ஷன் அந்த அக்கௌண்ட் வச்சுருவாங்க அதில் வந்து ரெசிட் வவுச்சர் ஷார்ட்கட் F6 ரெசிபிட்டு F6 அதில் கேபிட்டல் ரெசிட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 5 lakh 5 லட்சம் ரூபா பை கேஷ் கொடுத்து